உங்க பழைய வீட்டை மாடர்ன் வீடா மாற்றலாம். வாங்க நிம்மதி ப்ராப்பர்ட்டிஸ், தொடர்புக்கு 766-700-8999. புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மிக வலிமையாக தாய் தமிழ் சமூகத்தினுடைய மிக வலிமையான ஒரு திராவிட பேர் இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதே வழிவோடும் பொலிமை பொலிவோடும் இருக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து தனியரசு தமிழ்நாடு பொங்கிளைஞர் பேரவை அதனுடைய துவக்க காலத்திலிருந்து தொடர்ந்து ஆதரித்து வந்த ஒரு மக்கள் பேர் இயக்கம். நடைபெற இருக்கின்ற இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் குறித்தும் இது சம்பந்தமாக அதிமுகவினுடைய இன்னும் வலிமை குறித்தும் பேசுவதற்காக ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அறுபது ஐயா ஓபிஎஸ் ஐயா அவர்கள் என்னை ஒரு 3-4 நாட்களுக்கு முன்பு தொடர்பு கொண்டாங்க. இந்த மாதிரி சந்திக்கணும், ஆதரவு கேட்கணும், இது சம்மந்தமாக நம்ம பேசணுங்கிறதுக்காக சொன்னாங்க. நானும் இல்லையா, நான் சென்னை வந்தோடனே தலைவரை சந்திக்கிறேன், நம்ம நிர்வாகியில் சந்திக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது சம்மந்தமாக தான் இன்றைக்கி ஐயாவுடைய இல்லத்தில் சந்தித்து அந்த தேர்தல் குறித்தும் இப்போ மற்ற அதிமுகவினுடைய ஒருங்கிணைவு வழக்குகள் இது குறித்தெல்லாம் நம்ம விரிவாக பேசணும். பொதுவாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது ஈரோடு கிழக்கு திமுக அணி வலிமையாக அங்கே களத்தில் சிதறாமல் இருக்கிறது. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளே ஊர்மை இல்லை, அது நம்ம கூட்டணிக்குள்ளேயும் ஒரு தடுமாற்றத்தை நம்ம பார்க்குறோம். கட்சிக்குள்ளேயும் நம்ம அண்ணன் ஓபிஎஸ் ஐயாவும் எடப்பாடியும் திருந்தாமல் தனியாக வேட்பாளர் இருக்க நிறுத்தினு சொல்கிறதுனால பெரிய பின்னடைவை சந்திக்கிறதுக்கான சூழல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உணர்ந்து தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவை அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை நீங்கள் வந்து வலிமையாக தலைமையேற்று ஒழுங்குபடுத்தி நம்ம களத்தை சந்திக்கணும். திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக அல்லது அந்த கூட்டணிக்கு எதிராக பெருமளவு நம்ம வந்து வெற்றிக்காக அங்கே பாடுபடுவதில் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணுங்கிறதுக்காக தான் அண்ணன் நீங்கள் முயற்சிக்கு வர்றீங்க, அது பாராட்டுகள், ரொம்ப மகிழ்ச்சினா வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருக்கோம். அது அதுக்காக அவங்க தொடர்ந்து கட்சிகளை தோழமை கட்சிகளையும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சந்தித்து வர்றதையும் நான் தொடர்ந்து பார்க்குறேன். அந்த அடிப்படையில் அண்ணன் தான் குறித்து இந்த இடைத்தேர்தல் குறித்து தான் நம்ம விரிவாக பேசியிருக்கோம். அதில் கட்டாயமாக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வலிமையான ஆற்றல் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை தவிர்த்து விட்டு அல்லது நிராகரித்து விட்டு அல்லது எடப்பாடியால் அதிமுகவை வலிமை வர செய்ய முடியாது. ஆகவே 1.5 கோடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்கள் எடப்பாடியினுடைய இந்த எதேச்சரிகார போக்கை இந்த தேர்தலின் மூலமாகவும் கட்டாயமாக பதில் தருவாங்க, திருந்துவதற்காக அந்த வாக்காளர் பெருமக்களும் எடப்பாடி நிராகரிப்பார்கள், அதாவது அதிமுக ஒன்றுபட்டு களத்துக்கு வரலன்னா அல்லது ஓபிஎஸ் அண்ணனை அல்லது டிடிவி சின்னம்மா அவரை நிராகரித்து விட்டு களத்துக்கு போனால் அதிமுகவினுடைய பாரம்பரிய வாக்குகளே அதிமுக எடப்பாடி அணிக்கு கிடைக்காதுங்கிறதையும் நம்ம உணரணுங்கிறதையும் நம்ம தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கு. அதை இன்றைக்கும் அதை பற்றி பேசியிருக்கேன்.